Oh, Kanna, listen here. Term 2, worksheet 8. Unit 1, number system. 3 problem paathom dikana. Seriya, ethana problem paathom? 3 problem paathom. Ippo 4th problem. Nariya kolandhinga andha third problem la 3 methods solli kuduthirunga. Adha multiplication tables eppadin solli kuduthanga. அவங்க மிஸ் மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்து நீங்களா கிரியேட் பண்ணுங்க இல்ல புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னேன். அது வந்து குழந்தைங்க மிஸ் முடிஞ்சா நீங்க கொடுங்கன்னு நீங்க கேட்டீங்க, அதுக்காக நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. கவனிடாக நான் த ஃபிராக்ஷன் ஆஃப் 0.0020 இஸ் டேஷ். இது என்ன ஃபார்ம்? டெசிமல் ஃபார்ம். புரியுதா? இது என்ன ஃபார்ம்? டெசிமல், டெசிமல் பாயிண்ட். புரியுதுங்களா? இப்ப இதை என்னவா மாத்தணும்? ஃபிராக்ஷன் ஃபார்மா மாத்தணும். நான் தேர்ட் ப்ராப்ளத்திலேயே சொல்லி கொடுத்தேன், டினாமினேட்டர்ல என்ன இருக்கணும்? 10, 100. புரியுதுங்களா? 1000. இப்படி இருந்தா நமக்கு இந்த டெசிமல் பாயிண்ட் வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு நீ செய்யணும். சரியாடா கண்ணா? இப்ப இந்த நடத்திட்டு இதை நடத்துட்டா இல்ல இதை நடத்திட்டு இதை நடத்துறதா? எது ஃபர்ஸ்ட் நடத்துட்டோம்? சரி, இதை நடத்துற. இங்க பாருங்க, இங்க என்ன நம்பர் இருக்கு? ஏன்னா இதை நடத்தின உடனே நீ இதை போடுங்க, அப்புறம் நான் வெரிஃபை பண்ணி சொல்லித்தரேன். இப்ப இங்க என்ன இருக்கு? 5. இங்க என்ன நம்பர் இருக்கோ டெசிமலை எடுத்துட்டு அந்த நம்பரை யூ ரைட் ஆஸ் இட் இஸ். யூ ரைட் த நம்பர் ஆஸ் இட் இஸ். இப்ப 5 எழுதியாச்சு, மாதிரி கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4. இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? 1. புரியுதுங்களா? 5 divided by 10,000 = 0.0005. புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா அது ப்ராப்ளமா கொடுத்துருக்கிறதுனால நம்ம முதல் ப்ராப்ளத்தை எழுதிக்கலாம். 0.0005 = அதே மாதிரி இங்க 6.24 = ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? வெரி குட். என்ன நம்பர் எழுதணும்? 624. கரெக்டா சொல்லிட்டீங்க. டிவைடட் பை, யூ கவுண்ட் த டிஜிட்ஸ், 1, 2. ஆஃப்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் தே கெப்ட் த பாயிண்ட்? எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வச்சாங்க? 2 டிஜிட்ஸ் தள்ளி. அப்ப ஹவு மெனி ஜீரோ ஷுட் ரைட்? 2 ஜீரோஸ். எத்தனை ஜீரோ அடிக்கணும்? போடணும் 2 ஜீரோ. இங்க மறக்காம என்ன பண்ணும்? 1, தட் இஸ் 100. சோ 624 divided by 100. இது செஞ்சிருவீங்களா நீங்களே? வெரி குட். இங்க செய்யலாம். இப்ப இங்க என்ன நம்பர் இருக்கு? 20. இப்ப இந்த ஜீரோ எழுதினாலும் தப்பு கிடையாது, கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ் நீங்க எழுதுறதுன்னா இப்படி எழுதி கொடுக்கணும். ஆக்சுவலா இந்த முன்னாடி வர ஜீரோக்கு வேல்யூ இல்லை, அதனால அந்த ஜீரோவை நம்ம எழுதுறது இல்லை. புரிஞ்சுது அடிக்கணும், அதனால எழுத வேண்டாம். இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எழுதிக்கோ. ஆனா இந்த இங்க நம்பர்ஸ் வருது இல்ல 1 to 9 வரைக்கும், அதுக்கப்புறம் வர ஜீரோஸை எழுதிக்கோ. இந்த டிஜிட்ஸுக்கு முன்னாடி வர ஜீரோஸ் வேண்டாம். புரிஞ்சுதா நான் சொல்றது என்னன்னு? புரியுது அடிக்கணும். இப்ப பாருங்க, இங்க 5 மட்டும்தான் எழுதணும். இந்த ஜீரோஸ் எழுதணுமா? புரியுதா? இந்த ஜீரோஸ் எழுத தேவையில்லை, எழுதினாலும் தப்பெல்லாம் கிடையாது, ஆனா ஜீரோஸ்க்கு வேல்யூ இல்ல. புரிஞ்சிட்டீங்களா? அதனால இதை எழுதுறது இல்லை நம்ம. சரியாடா கண்ணா? புரியுதா? நம்ம 20 divided by 1, 2, 3, 4. சரியா? என்ன பண்ணோம்? 1. ஜீரோஸ் தான் கவுண்ட் பண்ணும். இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் இருக்கணும். நிறைய குழந்தைங்க இந்த ஒன்னோட சேர்ந்தெல்லாம் கவுண்ட் பண்றீங்க, கிடையாது. புரியுதுங்களா? இப்ப கவனி, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆகும். இந்த ஜீரோவும் ஜீரோவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஆக்சுவலா 20 by 10,000 கரெக்ட் ஆன்சர் தான். ஆனா இங்க நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சரா கொடுத்துருக்கறதுனால இதுல என்ன ஆன்சர் வருதுன்றத பாக்கணும். இப்ப இந்த ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் பண்ண என்ன ஆன்சர் வருதா? புரியுது அடிக்கண்ணு? புரியுதா? புரியுதா? ரைட்டா? அதனாலதான் இந்த முன்னாடி இருக்கிற ஜீரோவை போட வேணாம் அப்படின்னு சொல்றது காரணம். இப்ப சில குழந்தை என்ன பண்ணிருவோம் தெரியுமா? இந்த முன்னாடி 2 ஜீரோ இருந்தா இந்த 2 ஜீரோவையும் இங்க 2 ஜீரோவையும் கேன்சல் பண்றீங்க, கிடையாது. அதனாலதான் அதை போட வேண்டாம்னு சொன்னேன்.
புரிஞ்சதா? எந்த ஜீரோ தான் இது? 20. இது என்னது இங்க? இது ஜீரோனா என்ன அர்த்தம்? 10. 10 டேபிள்ல நம்ம என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம்னு அர்த்தம். நீ இந்த கேன்சல் பண்றது அப்படி கன்ஃபியூஸ் ஆச்சுனா நீ என்ன பண்ணீங்க பாருங்க, 20 டிவைடட் பை என்னது? என்ன சில குழந்தைங்க முன்னாடி ஜீரோ அடிக்கிறதுன்னு வருதுல, அப்ப என்னது? 10 டேபிள். 2 10s are 20. 1 10 is 10. எத்தனை ஜீரோ? 3 ஜீரோ. புரிஞ்சுதாடிக்கணும், கரெக்டா வருதா? அதனால இந்த முன்னாடி போடுற ஜீரோ வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாத. கண்ணு நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் ஏன் கொடுக்குறேன்னா, குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதுங்க என்ன தப்பு பண்ணுது, என்ன டவுட் வருதுன்னு அவங்க சொல்றதா நான் அந்த வீடியோல கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். சரியாடா கண்ணா? அதனால எல்லாரும் அந்த டவுட் வராதவங்களும் அந்த குழந்தைங்க என்ன சொல்லி இருக்குதோ அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி அடுத்தது, a person bought 3.5 kgs of apples, 2.5 kgs of oranges and 3 kgs of bananas. First you should know to read the problem. Reading வந்து ரொம்ப முக்கியங்கன்னு இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சு போன ஒன்று. ரீடிங்றதே கிடையாது, அதுவும் மேத்ஸ பொறுத்த வரைக்கும் ரீடிங்கே இல்லை, கிடையவே கிடையாது. ரீட் பண்ணணும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு கணக்க ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சு பாரு, உனக்கு ஆன்சர் தெரியும்வாங்க. You have to read the problem twice or thrice. நாங்க வீடியோ போடுறோம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல எங்களால அந்த வீடியோவை நடத்த முடியாதுன்றதுனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறது அதெல்லாம். அதனால நீ வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே கீப் அப் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உட்காருங்க. பேரண்டா அப்படிதான், ரீட் பண்ணுமா, என் முன்னாடி ரீட் பண்ணு, நீ ஃப்ரேம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுங்க. தயவு செய்து கைட் பண்ணுங்க. இந்த கோவிட் காலத்துல திரும்ப திரும்ப சொல்றேன், ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப போர் அடிக்குது, இல்ல வந்து பிள்ளைங்க படிப்புல கட்டையவே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை. அதனால தயவு செய்து நீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கைட் பண்ணுங்க. கொஞ்சம் அதுங்கிட்ட சும்மா நீங்க கண்ண வீடியோவை பாரு உட்காரு அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கும் போர் அடிக்க, நம்ம கொஞ்சம் கைட் பண்ணணும். இப்ப இது செய்யறோமா, இதே மாதிரி நீங்க நம்பர்ஸ் மாத்தி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து, பாப்பு இது செஞ்சிட்டியா, இது பண்ணிட்டியா, ரைட், வெரி குட், நல்லா செஞ்சிருக்கியா அப்படிங்கிற அவங்க அப்ரிசியேஷன் கொடுங்க. நிறைய வார்த்தைங்க இருக்குது, குட், எக்ஸலன்ட், சூப்பர், மார்வலஸ், ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாபிளஸ், மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுங்க அவங்களுக்கு. சரிங்களா? ஐயோ பாடம் நடத்துறது விட்டு எங்கேயோ போயிட்டேன்னா, சரி, எ பர்சன் பாட் 3.5 kgs. அத குழந்தைங்களுக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு படிக்க தெரியல, புரியுதுங்களா? இல்லாட்டி 3 1/2 kgs ஆஃப் ஆப்பிள்ஸ், 2 1/2 kgs ஆஃப், 2.5 kgs ஆஃப் ஆரஞ்சஸ் அண்ட் 3 kgs ஆஃப் பண்ணாங்க. He wants to divide them among 4 people. Find the quantity in kilogram. Kg னா என்னடா? கிலோகிராம். இன் ஈச் பர்சன் கெட்ஸ். அப்ப மோதோ என்ன சொன்ன, இது ஸ்டெப் ப்ராப்ளம். அதனால எழுத தெரியணும். என்னது? நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ். இங்க கேஜியில கொடுத்துருக்கான், அப்படின்னா நம்பர் ஆஃப். நான் உடனே தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்க வேண்டாம், புரியுதா? ஏன்னா இங்க குவான்டிட்டின்னு கேட்டிருக்கனால அந்த வார்த்தையை அப்படியே எழுதிக்கலாம். என்னடிக்கணும்? குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ், குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் எவ்வளவு அடிக்கணும்? குவான்டிட்டி 3.5 kgs. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதாம போடக்கூடாத கண்ணு, தாராளமா பண்ணலாம் 1 mark. ஆனா லேர்ன் பண்ற சமயன்றதுனால கோவிட் சமயம் நிறைய மறந்துருக்கும். ஒரு வருஷமா குழந்தைங்க படிக்காம இருக்கிறதுனால தான் நிறைய டீட்டெயிலோட சொல்லித்தரேன். அடுத்தது என்ன எழுதலாம்? குவான்டிட்டி. இப்ப இந்த குவான்டிட்டி குவான்டிட்டி எழுதும்போது ஸ்பெல்லிங் அழகா வரும் உனக்கு. குவான்டிட்டி ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளவு அடிக்கணும்? 2.5 kgs. இதெல்லாம் கேஜி, கிலோகிராம். அடுத்து என்னது? குவான்டிட்டி ஆஃப் பனானாஸ் ரைட்டா, குவான்டிட்டி ஆஃப் பனானாஸ் இதெல்லாம் எழுத எழுதுறதுல ஸ்பெல்லிங் ஃபார்மேஷன் அழகா வரும். 3 kgs. நமக்கு என்ன வேணும்? டோட்டல் குவான்டிட்டி. என்னடி கண்ணு வேணும்? டோட்டல் குவான்டிட்டி. ஆக்சுவலா இது மென்டலாவே போட்டலாம். இங்க பாருங்க, 3.5 இது 2.5, 3 + 2 = 5, 1/2 + 1 = 1, சோ 5 + 1 = 6, 6 + 3 = 9. இதுதான் மென்டலா கணக்கு போடுறது. மென்டல் கால்குலேஷன் இஸ் மஸ்ட். மனக்கணக்கு அவ்வளவு முக்கியம். ஆனா குழந்தை கொஞ்சம் முடியல அப்படின்னும் போது நீங்க வந்து இதை இது பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த 3-ய வந்து கொஞ்சம் இங்க எழுதியிருந்தா நல்லா இருக்கும். அப்ப இது என்னது? டோட்டலா 9 kilograms. சரி மிஸ், இது இப்படி எழுதுறதுக்கு பதிலா இது என்னது? மிக்சட் நம்பர்.
இது என்னவா மாத்திக்கலாம் நீ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம் இது மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் இல்லையா இப்போ இது என்ன ஆக்சுவலா இது ஹாஃப்ன்றதனால நான் டைரக்ட் ஆட் பண்ணிட்டேன் 3 2 சார் 6 6 plus 1 7 7 by 2 plus 2 2 சார் 4 4 plus 1 5 5 by 2 plus 3 நிறைய குழந்தைங்க அதே மாதிரி உடனே இதுக்கு 2 எல்சிஎம் எடுக்கிறது வேண்டாம் இது அப்படியே வச்சுக்கலாம் ஒன்னு இப்ப டச் பண்ணவே வேண்டாம் புரியுதுங்களா அதான் சொல்றல ஒரு கணக்க நிறைய மெத்தட்ல செய்யலாடி கண்ணு ஆனால் தெரியலன்னு விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப இது ரெண்டு என்ன இருக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கு அப்ப 2 மேல என்ன இருக்குது 7 plus 5 இந்த 3 அப்படியே செப்பரேட்டா இருக்கு ஈக்குவல் டு 7 plus 5 7 plus 3 10 10 plus 2 12 12 by 2 plus 3 12 by 2 என்னது நமக்கு இங்க 1 2 is 2 6 2 are 12 ஏன்னா இது டிவிஷன்ல இருக்கு 6 plus 3 எவ்வளவு 9 kg சோ டைரக்டா நீங்க இப்படி ஆட் பண்றதுனால பண்ணுங்க இல்ல அலிட்டர் ஆல்டர்னேட் மெத்தட் அது பேர் அலிட்டர் இப்படி போடுறதுனால போடுங்க அடுத்தவங்க என்ன சொல்லிட்டாங்க ஹி வாண்ட்ஸ் டு டிவைட் देम அமங் 4 பீப்பிள் அப்ப இத எதால டிவைட் பண்ணனும் 4 ஆல டிவைட் பண்ணாதான் குவாண்டிட்டி இன் ஈச் पर्सन கெட்ஸ் கிடைக்கும் புரியுதுங்களா குவாண்டிட்டி ஃபார் 4 persons எவ்வளவு 9 kg therefore quantity for each person illati one person each person or one person எப்படி வேணால எழுதிக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் 9 divided by 4 புரியுதுங்களா இதுவும் அப்படிதான் மென்டலா டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியும் புரியுதுங்களா இத என்ன பண்ணலாம் நாம இப்படியே போடலாம் 9 தெரியாத குழந்தை நீ இப்படி போட்டுக்கோ 9 divided by 4 2 4s are 8 ரிமைண்டர் 1 இப்போ என்ன பண்ணணும் பாயிண்ட் வச்சிட்டு 0 சேர்க்கணும் 2 4s are 8 ரிமைண்டர் 2 0 சேர்க்கணும் 5 4s are 20 என்னடிக்கன 5 4s are 20 ரிமைண்டர் 0 சரியா அப்ப எவ்வளவு கிடைக்கும் ஈச் पर्सन 2.25 kg இந்த இடத்துல அதே தான் கொடுத்திருக்காங்க அதனால தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ரைட்டுங்களா ஆக்சுவலா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்னொரு விதத்துல இப்ப இதை நான் செய்யறேன் பாருங்க என்னன்னா 9 divided by 4 அலிட்டர் எல்லாத்துக்கும் 9 divided by 4 2 4s are 8 remainder na 1 1 by 4 appa 2 quarter kg 2 1 by 4 kg ana inge avanga kudukala inge decimal la kuduthirukanga puriyada da kana anal inge choose the correct answer varumbodhu avanga eppadi vande answers kuduthirukangala how they have given depends on that you have to do the problem adha poruthu da nee indha problem ta seiyum ipo idhu answer puriyada puriyilla adigal சரியா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஃபார்முலா அதாவது இதுக்கு இன்னொரு ஃபார்முலா நீங்களா கிரியேட் பண்ணணும் டீசெல்லாம் நம்பர் மாத்த நீ ரொம்ப எல்லாம் நான் உன்னை மாத்த சொல்ல நீயா இங்க ஒரு நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ண நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் நீங்க இத ஹோம்ஒர்க் மாதிரி வீட்டுல செஞ்சு பாக்குறீங்களா சரி இதேதான் நம்பர் மட்டும் மாத்திர என்னது 5 1/2 ரொம்ப எல்லாம் சேஞ்ச் பண்ணல நான் சின்ன பிள்ளைங்கன்றதுனால அதே விதிலேயே மாத்தி கொடுக்குறேன் இருடிகன் கொஞ்சம் டார்க்கா இருக்க கலர் எடுத்துக்கலாம் இங்க என்ன பண்றேன் நானு 5 1/2 இங்க ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க நீங்களே வெரி குட் என்னது 3 1/2 அடுத்தது இங்க என்ன போட்டுக்கிறேன் 3 ஏ வச்சுக்கிறேன் இப்ப இந்த மூணு ப்ராப்ளத்தையும் வச்சு செய்றீங்களா ரைட்டா ரைட் இல்லையா புரியுதா இப்ப என்ன பண்ணலாம் டிவைட் இப்ப ஒன்னும் இல்லை இதேதான் மென்டலா மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸ்டெப்ஸ் நீங்க செய்யுங்க இப்ப 5 + 3 என்ன 8 8 + 1 என்ன ஹாஃப் பிளஸ் ஹாஃப் என்ன 1 9 9 + 3 என்ன 12 சோ 12
divided by 4. புரியுதா புரியல எவ்வளவு 5 and a half plus 3 and a half plus 3 equal to 12. எத்தனை பர்சன்ஸ்க்கு 4 பர்சன்ஸ்க்கு டிவைட் பண்றோம் முதல் 12 கிடைக்குது அப்புறம் divided by 12 ஏன் போடுறோம்னு தெரியுதா இங்கே இதுக்கே divided by 4 போடலாம் நான் சும்மா இது பண்றேன் புரியுதுங்களா 5 and a half plus 3 and a half plus என்ன மென்டலா கேக்குதுல எழுதவே தேவை இல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வீடியோக்காக நான் எழுதுறேன் 12 இது என்னது 4 பர்சன்ஸ்க்கு அப்ப ஈச் பர்சன்னா அப்ப என்ன அர்த்தம் 12 divided by 4 1 4 is 4 2 4s are 8 3 4s are 12 so find the quantity in each person gets என்னது 3 kg புரியுதா புரியல இது மாதிரி ஸ்டெப்ஸா நீங்க வீட்ல செய்றீங்களா வெரி குட் 6th problem digana which of the following place value grid is suitable for the number 305.83 305.83 which of the following place value grid enna digana idu place value grid is suitable ipo inge kuduttaanga 305 idu enna digana ones இது என்னடி கண்ணு டென்ஸ் இது என்னடா கண்ணா ஹண்ட்ரட்ஸ் இது என்ன டென்ஸ் இது என்ன ஹண்ட்ரட்ஸ் சரியா புரியுதா புரியலையா ரைட்டா இதுல எல்லாமே அதே தான் வருது ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் ஒன்ஸ் அடுத்தது என்ன வரணும் வார்த்தை 10th னு வரணும் சோ இது வேண்டாம் ஏனா இது 100th டென்ஸ்ன்றாங்க அப்ப இங்க 10th னு வருது ரைட்டா இங்க 10th னு வருது வருதா வரலையா அப்ப இதுவும் கிடையாது இப்ப இந்த ரெண்டுல எது கரெக்ட் ஆன்சர்னு பாருங்க இப்ப 100s 10s 10sல என்ன இருக்கணும் 0 இருக்கணும் இங்க என்ன இருக்கு 5 இருக்கு சோ இதுவும் கிடையாது கரெக்ட்டா வருதா பாருங்க 100s 3 வருதா 300s 0 10s அடுத்து என்னது 5 ones 8 tenth tenth வருதா வரலையா அடுத்தது 300 வருதா அப்ப எது கரெக்ட் ஆன்சர் வெரி குட் ராபன் ரைட்டா புரியதா சரி அதே மாதிரி இன்னொரு சம் செய்யலாம்னு சொன்னேன் தான மிஸ் இப்ப அவங்க கொடுத்துட்டாங்க இப்ப இந்த பிளேஸ் வேல்யூ கிரிட்க்கு எது கரெக்டான நம்பர்னு சொல்லணும் டிக்கணும் இப்ப இது என்னது 10th வந்து அப்ப என்ன ஆச்சாம் பாயிண்ட் வச்சிரும் போது ஏன்னா ரெண்டு பார்ட் இருக்கும் இப்ப இந்த 10th அப்படிங்கற பார்ட் எங்க வரும் ஆஃப்டர் தி டெசிமல் பாயிண்ட் அடுத்து பிஃபோர் தி டெசிமல் பாயிண்ட் என்ன ஸ்டார்ட் ஆகணும் ஒன்ஸ் அடுத்து என்னது 10ஸ் அப்ப என்ன ஆன்சர் 25.6 அடுத்து பாயிண்ட் வச்சிரலாமா இந்த 10ஸ் அப்படிங்கறது எங்க வரும் ஆஃப்டர் தி டெசிமல் பாயிண்ட் இந்த ஒன்ஸ் எங்க வரும் பிஃபோர் தி டெசிமல் பாயிண்ட் சரியா நீ இதே மாதிரி ஒரு கிரிட் வச்சு இது மாதிரி டெசிமல் இல்ல டெசிமலை கொடுத்து நீ கிரிட் எழுதுற மாதிரி எழுதுற டெசிமல் கொடுத்து நீங்க கிரிட் எழுதுற மாதிரியும் தாராளமா செய்யலாம் சரியா செய்யலாமா அது மாதிரி ஒண்ணு செய்யலாமா இப்ப கிரிட் கொடுத்துருக்காங்களா அடிக்கண்ணு நம்ம இதனோட ஆன்சர்ஸ் என்னன்றது செஞ்சு பாக்கலாமா வெரி குட் இப்ப நான் என்ன சொன்னேன் டெசிமல் பாயிண்ட் இருக்கணும் வச்சிடலாமா டெசிமலுக்கு முன்னாடி என்ன வரணும் ஒன்ஸ் வரணும் ஒன்ஸுக்கு நேரா என்ன இருக்குது ஜீரோ டெசிமலுக்கு அப்புறம் எதுல ஸ்டார்ட் ஆகணும் டென்ஸ் அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் கரெக்ட் ஆன்சர் புரியுதா அடுத்தது பாயிண்ட் வைக்கலாமா பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன வரணும் ஒன்ஸ் ஒன்ஸ் என்ன இருக்கு டூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னது டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் கரெக்டா அடுத்தது டெசிமல் பாயிண்ட் பாயிண்ட்க்கு முன்னாடி என்ன ஸ்டார்ட் ஆகணும் இங்க ஒன்ஸ் அடுத்தது என்னது டென்ஸ் அடுத்தது என்னது இங்க டென்த் இந்த டிஹெச்க்கு கரெக்டா உச்சரிப்பு கொடுங்க டென்ஸ் அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் என்னது ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் புரியுதா ரைட் அப்ப 28.271 இது 2.7 0.37 புரிஞ்சுது அடி கண்ணு அதனால இனிமே கொஞ்சம் அடிஷ்னலா ப்ராப்ளம்ஸ் வச்சு ஏன்னா போன வீடியோவெல்லாம் போட்ட யாரும் குழந்தைங்க அடிஷ்னலா ப்ராப்ளம் நீங்க செஞ்சே அனுப்பல எனக்கு
அதனால நானே கொடுத்துருக்கேன், வீட்டில் உட்காந்து செய்யுங்க, பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா.